உலகத்தில் மனித குலம் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக முக்கியமானது ஒன்று கல்வி. பள்ளிக்கு சென்று கல்லூரிக்கு போய் பெரும் அறிவால் தான் நாம் முன்னேற முடியும். ஆனால் சிலருக்கு அந்த கல்வி பெறுவதற்கே ஏதேனும் தடையாக இருக்கிறது. ஆம், பணம். வணக்கம், என் பேர் டீனா. நான் அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை பற்றி எனக்கு பேசப் போகிறேன். ஒருவர் சிறந்த வாழ்க்கை வாழ்வதா அல்லது கடின வாழ்வில் துன்பப்படுவதா என்பது தீர்மானிக்கிறது பணமாக இருக்கிறது. அவர்களுக்கு கற்றுக்கொள்வும் ஆர்வம் இருந்தாலும் அவரிடம் பணம் தேவை. நாம் அந்த தடையை அகற்றினால் எல்லோரும் பட்டம் வாங்கி வக்கீல்களாகவோ மருத்துவர்களாகவோ விஞ்ஞானிகளாகவோ வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம். சமுதாயத்திலும் ஏற்றத்தாழ்வு எதுவும் இருக்காது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு பொங்குவார்கள். இப்பொழுது ஏழை மாணவர்கள் பற்றி பேசலாம். நிறைய ஏழை மாணவர்கள் படிக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்களுக்கு 4 வருடங்களுக்கு கட்டணம் கட்ட முடியாது. அவர்கள் இலவச கல்வி பெற்றால் பட்டம் பெற எந்த தடையும் இருக்காது. பட்டம் பெறும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கூடும். மாணவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்தி வேற வேலை செய்ய அவசியம் இருக்காது. கல்லூரி கடன் மாணவர்களை நசுக்கிறது. அமெரிக்காவில் ஒரு கல்லூரி மாணவர் $10,000 கம்மியாக பட்டம் வாங்க முடியும்னா அவர்கள் அதிர்ஷ்டசாலி என்று கருதப்படுவார்கள். பல நாடுகளில் ஏற்கனவே இலவச கல்வி இருக்கிறது. அவர்களுடைய செலவின் பெரும் பகுதி பிற வாழ்க்கை செலவுகளும் மற்றும் புத்தகங்கள் வாங்குவதற்கு மட்டுமே தேவைப்படுகிறது. கடனில்லையினால் அவர்கள் வீடுகள் கார்கள் வாங்கலாம், நல்ல உணவும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பயணமும் செய்யலாம். மொத்தத்தில் அவை பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். யூரோப்பிய ஃபின்வே, நார்வெண்ட் இதெல்லாம் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. ஏன்னா அங்கே ஏற்கனவே இலவச கல்வி இருக்கிறது. அங்கே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அனைவரும் சமம் என்று நிலை பெற அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுவே மனித சமுதாயத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கு இன்றைய தேவை. நன்றி, வணக்கம்.